ஏழாம் எண்காரர்களின் பொதுவான குணங்களும் வாழ்க்கை ரகசியங்களை பார்ப்போம். பார்த்த மாத்திரத்தில் இவர்களை கண்ணியமான மனிதர்கள் என்று அறியலாம். பொழுதும் சுத்தமான ஆடைகளை அணிவார்கள். அலங்கார பிரியர்கள் என்றாலும் நாசூக்காக உடை அணிவார்கள். வசீகரமான முக அமைப்பும் உயரமான தோற்றமும் உண்டு. கலகலப்பாக பழக மாட்டார்கள். வார்த்தைகளை மிகவும் நிதானித்தே உபயோகிப்பார்கள். தன்னம்பிக்கை மிகுந்திருக்கும் போது வாயாடி போல் அதிகம் பேசுவார்கள். குறைந்தாலோ ஊமை என்று நினைக்கும்படி மௌனம் சாதிப்பார்கள். இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எப்பொழுதும் அபிப்பிராய பேதம் இருந்து கொண்டே இருக்கும். ஆகையால் இவர்களுக்கு உண்மையான சிநேகிதர்கள் வாழ்க்கையில் அமைவது வெகு கஷ்டமாக இருக்கிறது. இவர்களில் பெரும்பாலானோர் முன்கோபக்காரர்கள். சட்டென ஆத்திரமேறும். சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்தாலும் சகஜமாக பழகுவார்கள். இல்லாவிடில் சதா ஏகாந்தத்தை விரும்புவார்கள். மனித சகவாசத்தை விட ஏகாந்தம் இவர்களுக்கு இனிக்கும். கஷ்டம் வந்தாலும் துக்கம் ஏற்பட்டாலும் பிறரிடம் சொல்லி ஆற்றிக்கொள்ள மாட்டார்கள். மனதிற்குள்ளேயே புழுங்கி போவார்கள். அடிக்கடி ஏதோ பறை கொடுத்தவர்கள் போன்று காணப்படுவார்கள். இவர்களை கலைகளை பொறுத்தவரையில் இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒரு சாரார் பிறவியிலிருந்தே தீவிர கலை நாட்டம் உடையவர்களாக இருந்து கலைகளையே வாழ்க்கையின் லட்சியமாக கொள்வார்கள். மற்ற பிரிவினரோ கலைகளை பற்றி ஒன்றுமே அறியாதவராகி கலையை பொழுதை வீணாக்கும் மதியீனமாக கருதுவார்கள். சங்கீதம், கவி பாடுதல், ரசாயன ஆராய்ச்சி, பிரமிக்க தகுந்த முறையில் எழுதும் திறமை ஆகியவை இவர்களுக்கு பிறவிலேயே உள்ள சொத்தாகும். பிறந்த தேதி மாத்திரம் ஏழு எண்ணாக உடையவர்கள் தீவிர தேசப்பற்றுடையவர்களாக இருந்து பின்னர் மாறிவிடுவார்கள். ஆனால் தேதி, மாதம், வருடம் மூன்றையும் கூட்டி வருகின்ற கூட்டு எண் ஏழாக இருந்தால், பெயரின் எண் ஏழாக வந்தாலும் திடீரென எல்லாவற்றையும் தியாகம் செய்து அரசியலில் குதிப்பார்கள். நான்கு எண்காரர்களைப் போல் இவர்களது சுபாவமும் அவர்களைப் போலவே அவர்களும் பலமாக இருக்கும். கட்சியில் சேராமல் துணிவாக பலமில்லாத எதிர்கட்சியில் சேர்ந்து அதை பலப்படுத்துவார்கள். இவர்கள் உற்சாகமெல்லாம் எதையோ எதிர்ப்பதில் தான் வலுவாக இருக்கும். எதிர்ப்பே இவர்களுக்கு உற்சாகமூட்டும். கஷ்டங்கள் இவர்களை தீவிரவாதியாக்கும். எதிர்ப்பென்பது இவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் ஏற்படும். இவர்களுடைய நியாயமான வெற்றிகள் கூட பிறரை இவர்களுக்கு அசூசை கொள்ள செய்யும். ஏழு எண்ணின் கீழ் பிறந்தவர்கள் ஆயிரத்தில் ஒருவருக்கு கூட மனதிற்கிணைந்த மனைவியோ கணவனோ வாய்ப்பதில்லை. அவ்வாறில்லாமல் வாய்த்தது போல் காணப்பட்டால் குழந்தைகள் பெறவாமலும் மற்ற பலவிதங்களிலும் குடும்ப வாழ்க்கை பிரகாசமற்றதாகும். ஆனால் இவர்கள் அதிர்ஷ்டகரமானதும் ஒத்ததுமான பெயர் உடையவர்களானால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் எல்லா குறைகளும் நீங்கிவிடுகின்றன. பொதுவாக இவர்களுக்கு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையாது. இந்த எண்ணின் கீழ் பிறக்கும் சில பெண்மணிகளுக்கும் அவர்களுக்கு மேற்பட்ட அந்தஸ்தில் உள்ள கணவன் வாய்ப்பதுண்டு. பொதுவாக ஏழு எண்களில் சிலர் நல்ல அழகாக இருப்பார்கள். அநேகர் அங்க வளர்ச்சியற்று இருப்பார்கள். இவர்கள் எல்லோருமே உழைப்பாளிகள். வேலையில் மூழ்கி கிடப்பார்கள். சூழ்நிலை சரியாக இருந்தால் எவ்வளவு பெரிய காரியத்தையும் சாதிப்பார்கள். இவர்களுக்கு சரீர பலத்தை விட பல மடங்கு மனோபலம் அதிகம். சிறிய கஷ்டம் வந்தாலும் அது மிக பெரிதாகிவிடும் என கற்பனை செய்து கொண்டு வீணே கலங்குவார்கள். எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். சூழ்நிலைகளால் சுலபமாக பாதிப்படையக்கூடிய இவர்கள் உற்சாகமூட்டக்கூடியவர்களால் சூழப்பட்டால் துணிந்து மிகப்பெரிய காரியங்களிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பார்கள். சகசமாக இவர்கள் பிறரை பின்பற்றவே மாட்டார்கள். எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் சுதந்திர மனப்பான்மையும் பிரத்யேக கருத்துக்களையும் வெளியிடுவார். சுலபமாக இவர்களை மக்கள் பின்பற்றுவார்கள். இவரது வாழ்க்கை இவர்களுக்கு ஒருவித காந்த சக்தி இருப்பதை நன்கு ஊர்ஜிதப்படுத்தும். இவர்களது வாழ்க்கை ஏனையோரை மிகவும் கவரும். கவர்ச்சி இருந்தும் இவர்களில் பெரும்பாலானோர் துரதிர்ஷ்டசாலிகளாகவே காணப்படுகின்றார்கள். இவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்பதை மிக மிக நிச்சயமாக கூறலாம். பிறவியிலேயே அபூர்வமான சக்திகளை உடைய இவர்கள் சிலர் சலியாத உழைப்பினால் மேன்மையடைகின்றனர். மகான்களாகவும் மேதாவிகளாகவும் காணப்படுபவர்கள் கூட அதிர்ஷ்டமாக மேன்மையடைந்தவர்கள் அல்ல, உழைப்பினால் உயர்ந்தவரே ஆவர். குழந்தை பருவத்திலேயே சங்கீத வித்தகனாகவும் சிறந்த நடிகராகவோ அல்லது பெரிய மேதையாகவோ பிரகாசிக்கிறவர்கள் இந்த எண்ணின் ஆதிக்கர்களே. இவர்களில் அநேகருக்கு கனவுகள் சகசமாக பலிக்கும். பலருக்கு தெய்வீகமான காட்சிகள் ஏற்படுவதுண்டு. மனோவசிய சக்திகள் வளர்ந்த போதிலும் இவர்களில் அநேகர் விரும்பும் திரிகால ஞானமும் அதையொத்த ஸ்திரிகளும் இவர்களுக்கு ஏற்படுவதில்லை. காரணம் என்னவெனில், இவர்கள் முற்றுப்பெறாத இச்சைகளுடன் வாழ்க்கை வாழவே பிறந்தவர்கள். கடைசி வரை ஏதாவது குறை இருந்து கொண்டே இருக்கும். சாதாரண விடயங்களில் கூட இவர்களது முயற்சிகள்
முடிவையே சமீபிக்கும் போது தட்டி போகும். ஆத்மீக வெற்றி நிச்சயம் மற்ற எண்களால் கூட்டுகள் குறித்தபடியே முடிவு அமையும். பெரிய காரியத்தை செய்தவர் அந்தஸ்துக்கு ஒவ்வாத சிறிய காரியத்தில் ஈடுபடுவார்கள். உன்னத நிலையில் வாழ்ந்தவர் பின்னர் சாமானிய வாழ்க்கை வாழ்வார்கள். பெயரும் ஏழு எண் வந்தால் இப்படி நடப்பது நிச்சயம். சுயநலமற்ற நியாயமான எக்காரியத்தில் இவர்கள் ஈடுபட்டாலும் மகோன்னதமான வெற்றி கிடைக்கும். புகழ் எட்டு திசையும் பரவும். சரீர சுகத்தை தியாகம் செய்ய செய்ய புகழும் வெற்றியும் அதிகரிக்கும். உலக அறிவு மிகும். இவர்களுடைய மேலான அபிலாசைகள் எல்லாம் சீக்கிரமே நிறைவேறும். களங்கமற்ற ஆவல்கள் எல்லாம் இனிதே முடிவு வரும். குழந்தை மனம் பெற்றவரானால் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் வெற்றி வரும்.